guys, welcome to our channel Cook with Sisters. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம subscribe பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் கீழே விடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்தரிக்கி உகாதி சுபகாஞ்சலு. ஸோ இனிமேல் நம்ம ஹைலைட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நியூ எடிஷன் குயிக் ரீகேப் மாதிரி எல்லாமே இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துலாம். இதுலேயே என்னடா தெலுங்கில் பேசுகிறேன்னு பார்த்தீங்களா? ஏன்னா இன்றைக்கி உகாதி ஸ்பெஷல். உகாதி ஸ்பெஷலுக்கு நம்ம போலி பண்ணுறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். துருவிய தேங்காய், ஏலக்காய், பாகு வெல்லம், மைதா, கடலைப்பருப்பு, இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஈஸியான ஒரு குயிக் ரெசிபி பார்க்கலாம், ஹெல்த்தியும் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் ஆஃப் மைதா வந்து ஒரு பெரிய பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணும். கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு தண்ணி, மாவுக்கேற்ற மாதிரி தண்ணியை கலந்துக்கோங்க. ஸோ நல்லா இப்படி மாவு மாதிரி நமக்கு ஒரு கன்சிஸ்டி வரணும், அவ்வளோதான். கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. வேறு எதுவும் இல்லை, ஈஸியாக தான் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், போலி என்ன கலரில் இருக்கும்? எல்லோ கலர். அதுக்காக தான் டர்மெரிக் பவுடர், ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மெரிக் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா உங்கள் வேறு யார் மேலே கோவம் இருந்தால் அதையும் இதில் காட்டலாம். ஒரு 2 சாய்ஸ் இருக்குது உங்களுக்கு. நல்லா கோவத்தை காமிச்சு நல்ல ஒரு ரெசிபியும் கிடைக்கும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ இருந்தால் தான் வந்து கீ எதுக்கு ஆட் பண்ணணும், நல்லா ஸ்மூத்தாக வரதுக்காக மாவு, அதுக்காக தான் ஆட் பண்ணிக்கிட்டோம். நல்லா உதைங்க. ஸோ கீ கூட வந்துட்டு அப்படியே அட் அ டைம் நிறைய ஆட் பண்ணாமல் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மாவு வந்து ஸ்மூத் ஆகிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீடிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம். நல்லா மாவு கீழே போட்டு நல்லா இந்த மாதிரி மசையணும். ஸோ நல்லா அமுக்கிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் 3 ஹார்ஸ் வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ மேலே வந்துட்டு நம்ம 3 ஹார்ஸ்க்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து லைட்டாக கீ ஆட் பண்ணிட்டு வச்சுருங்க. ஸோ அந்த சைட் கேப்பில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து 6-7 போலி பண்ணுறதுக்காக தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ 1 கப் கடலைப்பருப்பை வேக வச்சுக்கோங்க. நல்லா இப்போ வந்து நல்லா கொஞ்சம் சவ் சவ்னு இருக்கும். ஸோ வந்துட்டு அதை ஒரு பவுலில் ப்ளேஸ் பண்ணிட்டு பருப்பு குத்தி எடுத்துகிட்டு நல்லா குத்துங்க. நல்லா மெசஞ்சு நல்லா நமக்கு தூள் மாதிரி ஓரளவு வறந்தா போகணும். ரொம்ப தூள் பண்ண வேணாம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா வந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிட்டோம். இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். இந்த மாதிரி ரொம்ப தூள் பண்ணாமல் ஓரளவு 2-3 பீஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். இது வந்து உள்ள ஸ்டஃபிங்காக இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே வந்து பவுடரியாக இருந்தால் போதும். ஸோ இப்போ வந்துட்டு பெரிய தவால் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வந்து அப்படியே கலெக்ட் பண்ணதை எல்லாத்தையும் போடுங்க. அண்ட் தென் 1 கப் ஆஃப் பாகு வெல்லம். பாகு வெல்லம் வந்து கடையில் வந்து பெரிய பீஸை தான் கொடுப்பாங்க, நீங்கள் நல்லா இடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஓரளவு சின்ன சின்ன பீஸ் இருக்கிற மாதிரி பண்ணால் அது ஈஸியாக மெல்ட் ஆகும். நல்லா கலருங்க, அப்போ தான் வந்து ரெண்டுமே மெல்ட் ஆகி நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் நோட் என்னதுன்னா வந்து தண்ணியை தான் ஆட் பண்ண வேணாம், அதுவே வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகும். ஏன்னா சுகர் மெல்ட் ஆகிற மாதிரி பாகு வெல்லமோ நேச்சுரல் சுகரில் அதுவும் மெல்ட் ஆகிக்கும். நாங்கள் தண்ணியே ஆட் பண்ணாமல் தான் நம்மளுக்கு இப்படி நல்லா மெல்ட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், தண்ணி ஆட் பண்ணாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது தண்ணி ஆட் பண்ணால். ஸோ நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி கிரேவி மாதிரி இருக்குது. கொஞ்சம் துருவிய தேங்காய் ஆட் பண்ணிக்கணும், அதுவும் வந்துட்டு 1 கப் தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ஏலக்காய் தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி 4 ஏலக்காவை நாங்கள் இடித்து வச்சு அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஸ்மெல்க்காக ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் வந்து டன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம உள்ளே வந்து போலிக்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் வைக்கணும். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது ஆஃப்டர் 3 ஹார்ஸ். அதையும் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து மைதா மாவை நல்லா இப்படி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சின்ன ரவுண்டு, சப்பாத்திக்கு எது எடுத்துப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு சின்ன ரவுண்டு இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளாட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா, இப்போ வந்து 1 ஸ்பூன் வச்சுக்கலாம் நம்ம ஸ்டஃபிங்கை. நல்லா மோமோலாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி நல்லா மடிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்களா, இந்த சைஸ் சர்க்கிளுக்கு 1 ஸ்பூன் தான் எங்களுக்கு கரெக்டாக வரணும். உங்களுக்கு இன்னும் வேணால் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கோங்க, நீங்கள் சின்னது கூட பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மடிக்க போகிறோம். அந்த கார்னர்ஸ், 1 சைடு கார்னர் எடுத்துட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி நடுவில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு என்னதுன்னா, நீங்கள் வந்துட்டு திருப்பி போட்டு அமுக்கணும். ஸோ பார்த்தீங்களா, ஆலு சப்பாத்தி பண்ணுற மாதிரி தான் இது.
லைட்டாக ரொம்ப அமுக்காதீங்க, லைட்டாக கொஞ்சம் பதமாக அந்த அமுக்கிக்கோங்க. நல்லா அப்படி கையிலேயே டேப் பண்ணி டேப் பண்ணி கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு போலி சைஸ் வந்துடுச்சு. இப்போ எடுத்து தவாவில் வந்து நல்லா கீ ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக கீ ஆட் பண்ண ஒரு டேஸ்ட்டும் ஸ்மெல்க்காக தான். ஸோ அவ்வளோதான், போலி அப்படியே போட்டிங்களா, அதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகாது, உங்களுக்கு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சுன்னா நல்லா அதுலேயும் டேப் பண்ணிக்கோங்க. நீங்கள் தோசை அந்த கரண்டியில் கூட லைட்டாக இப்படி இப்படி டேப் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, சப்பாத்தி சுடுற மாதிரி தான் நம்மளுக்கு, அந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வரபோது நம்ம எடுத்துடலாம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீ ஆட் பண்ணிக்கிட்டோம், இப்போ திருப்பி திருப்பி போட போகிறோம். ஸோ அந்த சைடில் வந்துட்டு இப்போ வர ஆரம்பிச்சிச்சு ப்ரௌன் ஸ்பாட்ஸ். ஸோ ஆஃப்டர் 1 மினிட் ஆயிடுச்சு. ஸோ வந்து நல்லாவே ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். 2 போலி ஓவர். ஹாப்பி உகாதி டு ஆல். ஸோ வந்து உகாதி ஸ்பெஷல் வந்துட்டு போலி பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்டிங் டைம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டிசைன்காக பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டோம், நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, நான் பண்ணி காட்டலாம், பார்த்தாங்க தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, உள்ளலாம் வந்து நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டு அப்படியே அந்த கோகனட் டேஸ்ட், அதுக்கப்புறம் வெல்லம் டேஸ்ட்லாம் சூப்பராக ரொம்ப டேஸ்டியாகவே இருக்குது. இது வந்து ரொம்ப ஈஸி, ஹெல்த்தி, ட்ரெடிஷ்னல் ஸ்நாக். இது வந்து ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம், ஒரு 1/2 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். எங்களுக்கும் அதே டைம் தான், எங்களுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் ஆச்சு, வீடியோலாம் எடுக்கனால கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ எல்லாரும் இந்த ட்ரெடிஷ்னல் டேல என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ட்ரீட்டை. ஸோ பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்டல் ஸ்டே டியூன். ஹாப்பி உகாதி ஒன்ஸ் அகெயின்.